Hi viewers, welcome back to my channel. In this video, we will talk about this. This is a full coverage makeup with black and gold smoky eye. It's a halo eye technique. Now, first use a product, MAC Odia Strobe Cream, Shade Pink Light. In this strobe cream, I will highlight the zone in my face. Next, I use a product, Urban Decay Optical Illusion Complexion Primer. In this primer, I will smoothen pores and smooth out eye blur effect. அடுத்ததா எங்கிட்ட ஐஷேடோ பிரைமர் இல்லாதனாலும் என்வாக்ஸோட கிளிட்டர் பிரைமர் நான் ஐஷேடோ பிரைமரா யூஸ் பண்ண போறேன். இது நான் கண்ணுக்கு மேல மட்டும் இல்லாம அண்டர் ஐஸ்லயும் சரி எங்கெல்லாம் வந்து எனக்கு ஸ்மைல் லைன்ஸ் வரும் அண்ட் ரிங்கிள்ஸ் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போறேன். இது மூலமா ரிங்கிள்ஸ் ஒரு அப்பியரன்ஸ் கொஞ்சம் கம்மியா தெரிய போகுது, கிரீசிங்கும் கம்மியாக போகுது. ஐஷேடோஸ் ஒன்றும் பாப் அவுட்டாக தெரியறதுக்காக நான் என்வாக்ஸோடைய ஹெச்டி போட்டோஜெனிக் கன்சிலர் யூஸ் பண்ணி என்னோட ஐலிட்ஸை கன்சீல் பண்றேன். இந்த ஐ லுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஐஷேடோ பேலட் ஹுடா பியூட்டியோட ரோஸ் கோல்ட் ரீமாஸ்டர் பேலட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக சாண்டலூடன் ஷேட் எடுத்து ட்ரான்சிஷன் ஷேடாக பிளெண்ட் பண்ண போகிறேன். இந்த ட்ரான்சிஷன் கலரை என்னோட க்ரீஸ்லேருந்து கொஞ்சம் மேலே ஆஃப் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். அடுத்ததாக க்ரீஸ் கலருக்கு ஹென்னான்ற கலர் அதே பேலட்லேருந்து அதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த கலரை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு என்னோட க்ரீஸில் இதை ஸ்டாம்ப் பண்ணிடுறேன். ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பிளெண்ட் பண்ணுறேன். ஒரு விண்ட்ஷீல்ட் வைப்பர் மோஷனில் பேக் அண்ட் ஃபோர்த் பிளெண்ட் பண்ணுறேன். என்னோட க்ரீஸையும் அவுட்டர் கார்னரையும் இன்னும் டார்க்கன் பண்ணுறதுக்காக கொக்கோன்ற ஷேட் அதே பேலட்லேருந்து இது இன்னும் ஒரு டார்க் ப்ரௌன் கலர் இதை எடுத்து நான் என்னோட அவுட்டர் கார்னர் வீலையும் இன்னர் கார்னர்லையும் அந்த ஹேலோ எஃபெக்ட்க்கு யூஸ் பண்ணுறேன். அதையே வந்து என்னோட கண்ணுக்கு கீழே லோவர் லாஷ் லைன்லேயும் லைட்டாக அதை பிளெண்ட் பண்ணுறேன். ஃபைனலி பிளாக் ஸ்மோக்கி எஃபெக்ட்காக பிளாக் ட்ரஃபுன் இந்த ஷேடை எடுத்து அவுட்டர் கார்னர் வி ஷேப்லையும் இன்னர் கார்னரில் ஒரு வி ஷேப்லையும் இதை பிளெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் இருக்கிறத மட்டும் எடுத்து லோவர் லாஷ் லைனில் லைட்டாக டஸ்ட் பண்ணுறேன். இந்த பிளாக் ப்ரௌன் பேஸ் கலர் அண்ட் ட்ரான்ஸ்ட் கலர் எல்லாத்தையும் ஒன்றா பிளெண்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு ரவுண்ட் மோஷனில் பஃப் அவுட் பண்ணுறேன். லாஸ்ட் ஸ்டெப், சென்டர் ஆஃப் மை ஐலிட்ஸில் மட்டும் பாப்ட் அவுட்டாக ஒரு கோல்டு கலர் கொடுக்க போகிறேன். இந்த கோல்டு பாப் அவுட் ஆகிறதுக்காக லைட்டாக கன்சீலரை சென்டரில் டேப் பண்ணிக்கிறேன். இந்த ஷேடோ பேரட்டில் இருக்கு 24K கலரை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலரை என்னோட ஃபிங்கராலே எடுத்து சென்டரில் மட்டும் கொடுக்குறேன். ஸ்லோவாக இதை ஃபில் பண்ணிட்டே வாங்க, ஃபால் அவுட் இருக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஐஷேடோ முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐலாஷ் கர்ல் பண்ணுறது தான். மஸ்காராக்கு வால்யூம்லெஸ் லாஷ் பேரடைஸ் மஸ்காரா இப்போ லாரியில் யூஸ் பண்ண போகிறேன். இதே எடுத்து கண்ணுக்கு மேலேயும் சரி கீழே இருக்க லாஷஸ்லையும் சரி டபுள் கோட் பண்ண போகிறேன். எந்த ஒரு லுக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் காஜல் இல்லாமல் காமிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் பிஎஸ்சியோடைய கோல் பென்சில் பிளாக் கலரில் யூஸ் பண்ணி என்னுடைய லோ வாட்டர் லைன் அண்ட் அப்பர் வாட்டர் லைனை டைட் லைன் பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோவில் ஃபுல் கவரேஜ் மேக்கப் பண்ண போகிறேன். அதனால் ஹுடா பியூட்டி ஃபார் ஃபில்டர் ஃபவுண்டேஷன், ஸ்மாஷ் பாக்ஸ் ஸ்டுடியோ ஸ்கின் ஃபவுண்டேஷன் அண்ட் என்ஒய்எக்ஸ் டோட்டல் ட்ராப் கண்ட்ரோல் ஃபவுண்டேஷன் இது மூணுத்தையுமே வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பெஸ்ட் கவரேஜ்க்காக நான் ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷால் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எட்ஜஸ் எல்லாம் சாஃப்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக பியூட்டி பிளெண்டர் மேலே சும்மா ரன் பண்ண போகிறேன். அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் கன்சீலர். இன்றைக்கி நான் ரெண்டு கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். பிஎஸ்சியோட ஸ்பாட்லைட் கன்சீலர் கன்சீல் பண்ணுறது அண்ட் என்ஒய்எக்ஸ் ஹெச்டி ஃபோட்டோஜெனிக் கன்சீலர் நான் ஹைலைட் பண்ணுறதுக்கு. என்னோட அண்டர் ஐஸில் இருக்க டார்க் பிக்மெண்டேஷன், லிப்ஸ் கிட்ட இருக்க பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் கன்சீல் பண்ண போகிறேன் அண்ட் ஃபோர்ஹெட் சென்டர்ஸ் ஆஃப் த ஃபேஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஹைலைட் பண்ண போகிறேன். நான் தட் இஸ் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், ஃபோர்ஹெட், அண்டர் ஐ அண்ட் ரிச். கன்சிலரையும் ஃபஸ்ட்டு ஃபிங்கரால் டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் கான்டர். கான்டருக்கு நான் மேக் ப்ரோ கன்சீல் அண்ட் கரெக்ட் பேலட் மீடியம் டீப் ஷேடில் யூஸ் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நான் என்னோட சீக்ஸ், ஜா லைன் அண்ட் ஃபோர்ஹெட் தான் நான் கான்டர் பண்ணுறேன். வித் வாட் எவர் இஸ் லெஃப்ட் ஓவர் இந்த ப்ரஷ் என்னோட நோஸை கான்டர் பண்ணுறேன். கான்டர் டன். அடுத்ததான் நான் என்னோட ஃபுல் ஃபேஸ் செட் பண்ண போகிறேன். இதுக்கு லாரா மெர்சி ட்ரான்ஸ்லூசன் செட்டிங் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரஷில் கொஞ்சம் பவுடர் எடுத்துகிட்டு எக்ஸஸ் எல்லாம் டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அண்டர் ஐஸ் அப்புறம் எங்கெல்லாம் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அங்கெல்லாம் செட் பண்ணுறேன். அடுத்ததாக ப்ளஷ் அண்ட் ஹைலைட் தான். இந்த சைடுக்கு நான் பண்ண மாதிரியே நான் இந்த சைடும் பண்ண போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் மேக்கோடைய ஆம்பரிங் ரோஸ் ப்ளஷ். இந்த ப்ராடக்ட்லேயே கொஞ்சம் ஒரு ஷீன் இருக்கனால அதே ஒரு ஹைலைட்டட் க்ளோ கொடுக்கும். அண்ட் ஹைலைட்டருக்கு நான் ஃப்ளா பியூட்டியோட ஷிமர் அண்ட் ஸ்ட்ரோக் ஹைலைட் பேலட் யூஸ் பண்ணுறேன். இந்த பேலட்டில் இருக்க ஒரு ஆல்மோஸ்ட் ரோஸ் கோல்டு கைண்ட் ஆஃப் ஷேட் எடுத்து என்னுடைய சீக் போன்ஸில் கொடுக்க போகிறேன். அப்படியே இதை நான் என்னோட மூஸ் கியூபிட்ஸ் போ ஃபோர்ஹெட் அண்ட் ஐப்ரோ போன் கீழேயும் ஹைலைட் பண்ணுறேன்.
அடுத்ததா மேக் ப்ரெபல் ப்ரைம் ஃபிக்ஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணி ஃபுல் ஃபேஸை செட் பண்ணுறேன். இந்த ஸ்ப்ரே வந்து மேக்கப்பை ஃபுல்லாக மெல்ட் பண்ணி ஒரு ஹெல்தி க்ளோ கொடுக்கும். இப்போ நான் ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ்க்கு நான் மிஸ்க்லருடைய ஐப்ரோ கேக் யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோ பற்றி நான் டீட்டெயில் வீடியோ கொடுக்கல. இதை உங்களுக்கு பார்க்கணுன்னா மேலே இருக்க ஐ லிங்க் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் மேக்கப் பேசிக்ஸ்க்காகவே நான் ஒரு செப்பரேட் சீரீஸ் பண்ணியிருந்தேன். அதோட பிளேலிஸ்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப், லிப்ஸ்டிக். இதுக்கு நான் மேக்கோடைய ஃபயர் ரோஸ்டட் லிப் இன்டென்சிட்டி லிப் பென்சில் அண்ட் தீவா ஷேட் மினி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு லிப்பை ஃபுல்லாக லைன் பண்ணிவிட்டு அவுட்டோ கார்னரில் இருந்து ரெண்டு சைடுமே ஃபில் பண்ணிவிடுவேன். அப்புறம் லிப் கான்டர்ஸும் இதே லிப் பென்சில் வச்சு பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் மேக் தீவா ஷேட் லிப்ஸ்டிக் வச்சு இன்சைட் ஆஃப் த லிப்பையும் ஃபில் பண்ணுறேன். குவிக்காக பிந்தி வச்சு ஐலாஷஸ் ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டட் லுக்கோடு வரேன். ஸோ தட்ஸ் இட், இதுதான் கம்ப்ளீட்டட் லுக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நிறைய தமிழில் டியூட்டோரியல் பார்க்கணுன்னா மேலே இருக்க ஐ லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ட் மேக்கப் பேசிக்ஸ் வீடியோ பண்ணியிருக்கேன், அதோட பிளேலிஸ்ட் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இந்த வாரம் சாட்டர்டே நான் போஸ்ட் பண்ண போகிற வீடியோ 5 டிஃப்ரெண்ட் குவிக் ஹேர் ஸ்டைல்ஸ் ஃபார் ஷார்ட் ஹேர் பண்ண போகிறேன். மறக்காமல் சாட்டர்டே அன்னைக்கு இதையும் நீங்கள் பாருங்கள். அண்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.